வணக்கம் மக்களே, இந்த பாய் பார்த்தீங்க சூப்பரான ரெசிபிங்க. புதுவிதமான முறையில் பிரெட் ஆம்லேஸ் கொடுத்தாருங்க, வேறு லெவலில் இருந்ததுங்க டேஸ்ட்டு. இந்த செய்யும் முறையில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ண மிஸ்ஸாக போகிறோங்க, வாங்க வீடியோ குழப்பலாம். பாய் தம்பி, முட்டை வேணாம் சொன்னீங்க பாய். ஆமாம் தம்பி, வேணாம் தாச்சு. இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? பிரெட் ஆம்லேட் செய்ய போகிறோம் தம்பி. பிரெட் ஆம்லேட்? ஆமாம் தம்பி. ஓகே பாய், ஓகே பாய், செய்யலாம் பாய். பாய் தம்பி, வெங்காயம் கட் பண்ணுறங்க. கட் பண்ணுறேன் தம்பி. நான் புதினா கிள்ளிடுறேன். சரி தம்பி. தம்பி பாய், முட்டை வச்சு ஊற்றிக்கலாம் தம்பி. ஓகே பாய், ஓடிங்க. பத்து கிலோ ஓடிக்கலாம் தம்பி. நான் நாகத்தான் ஓடிக்கிறேன். வயசு பத்தாது பாய் உங்களுக்குல. பொடியா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சுவைக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். மிளகு சீரக தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஓகே பாய், சேர்த்துருவோம். பாய் தம்பி, சூப்பரா முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆமா தம்பி. அடுத்து என்ன பண்ணும் பாய்? மசாலா ஒன்று தர அரைச்சி எட்டு வந்துருங்க தம்பி. ஓகே பாய், கொடுங்க கொடுங்க கொடுங்க. புதினா சேர்த்துக்கலாம். அடுத்தது பாய், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சுவைக்கு தூணுப்பு சேர்த்து அரிசி எட்டு வந்துடலாம். பாருங்க, பிரெட் ஆம்லெட் எல்லாரும் போடுற மாதிரி அப்படியே போட போதும் இல்லைங்க. நம்ம டிஃப்ரெண்டாக என்ன பண்ண போகிறோம், சென்டராக இருக்கிற பிரெட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்குள்ளார முட்டை ஊற்ற போகிறோம். இதை எடுத்து அப்படியே நம்ம பேக் பண்ண போகிறோங்க. இதே போல் எல்லா பிரெட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ செட் செட்டாக வச்சுக்கலாங்க, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். பிரெட் ஆம்லெட் செய்ய தவா வச்சுக்கலாம். பிரெட் பொரிச்சு எடுக்க பட்டர் சேர்த்துக்கலாம். செட் செட்டாக வறுத்துக்கலாமா பாய்? வறுத்தலாம் தம்பி. அப்படியே வருங்க. நல்லா திருப்பி திருப்பி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே பாய், பண்ணிடுவோம். பாய் போடலாமா பாய்? வெயி வெயி தான் போடு. பாய் தம்பி, வேற லெவலில் ரோஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே ஓகே, எல்லாமே ரோஸ்ட் பண்ணியாச்சு. சரி தம்பி, அடுத்தது முட்டை ஊற்றி எடுத்துடலாமா? எடுத்துலாம் தம்பி. ஓகே பாய், சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. முட்டை ஊற்றி எடுத்துக்கலாம். பட்டர் சேர்த்துக்கலாம். வறுத்த பிரெட்டு சேர்த்துக்கலாம். ஓகே பாய். பாய் போடலாமா? போடு போடுங்க தம்பி. அடா அடா, சூப்பர் பாய். புதினா கொத்தமல்லி சட்னி சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்துக்கலாம். ஓகே பாய், சேர்த்துருவான். இதே போல் எல்லாமே வறுத்தெடுக்கிறோமா பாய்? ஆமாம் தம்பி. ஓகே பாய், எத்துவீங்க பாய்? அடா அடா அடா,
செத்து வைங்க பாய். தம்பி சும்மா எப்பயும் அப்படி கம கமான்னு தூக்குது பாய். வேற லெவல் பாய். உங்கள் பொண்ணான கையால் கட் பண்ணி கொடுங்க பார்க்கலாம். பாய் தம்பி உன்னை சாப்பிட்டா அப்படி திம்முன்னு போயிடும் பொழுது. ஆமாம் தம்பி. ஆமாம் தம்பி பாருங்க, சீஸு, புதினா சட்னி, பிரெட் ஆம்லெட்டு, பிரெட் ஆம்லெட் போட்டு அப்படியே சூப்பராக வேற லெவலில் பாய் கொடுத்துருக்காரு. டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். வாவ். பாய் டைலாக் வேற லெவல். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.